கோவை பொள்ளாச்சி அருகே காட்டு யானையை மயக்க ஊசி போட்டு பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அர்த்தநாரிப்பாளையம் பகுதியில் காட்டு யானை தாக்கி ராதாகிருஷ்ணன் என்ற விவசாயி பலியானார். மேலும் அந்த யானை தாக்கி திருமாத்தாள் என்கிற பெண் படுகாயமடைந்தார். காயமடைந்த பெண் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அந்த யானையை பிடிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அப்போது அவர்கள் பொள்ளாச்சி சுற்று வட்டார பகுதிகளில் இந்த யானை தொடர்ந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால இந்த யானைய உடனடியா பிடிச்சு மரக்கூண்டுல வைக்கணும், உயிரிழந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமாத்தாள் குடும்பத்தினருக்கு நிதி உதவி அளிக்கணும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதையடுத்து அந்த காட்டு யானையை பிடிப்பதற்கான பணியில் வனத்துறையினர் இறங்கியுள்ளார்கள். டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து கலி மற்றும் பாரி என்ற இரண்டு கும்கி யானைகள் அர்த்தநாரிப்பாளையம் கொண்டுவரப்பட்டுள்ளன. காட்டு யானைக்கு மயக்க ஊசி போடுவதற்கான முயற்சியில் மருத்துவ குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள். கோவையில் கடந்த 2017 இந்த காட்டு யானை 4 பேரை மிதித்துக் கொன்றது. வனத்துறையினர் அந்த யானையை பிடித்து டாப் ஸ்லிப்பில் கொண்டு போய்விட்டார்கள். தற்போது இந்த காட்டு யானை பொள்ளாச்சியை அடுத்த அர்த்தநாரிப்பாளையத்தில் 2 பேரை மிதித்துக் கொன்றுள்ளது. வனத்திலிருந்து வெளியேறிய யானை ஊருக்குள் வீடுகளுக்குள் புகுந்து அரிசியை மட்டும் தின்றுவிட்டு சென்று விடுவதால் அதற்கு அந்த பகுதி மக்கள் அரிசி ராஜா என்று பெயர் வைத்துள்ளார்கள். இதனிடையே யானையை பிடிக்க அரிசி மூட்டைகளுடன் வனத்துறையினர் காட்டுக்குள் சென்றுள்ளார்கள். இதுகுறித்து வனத்துறையினரிடம் பேசிய போது இந்த காட்டியான ஊருக்குள்ள புகுந்து அரிசியை விரும்பி சாப்பிட்டுட்டு வந்திருக்கு, இதனால யானையா அரிசி ராஜா அப்படின்னு அந்த பகுதி மக்கள் அழைக்கிறாங்க. மற்ற யானைகள் தென்னை மரத்தை முறிச்சு இளநீரை குடிக்கிறது வழக்கம், ஆனா இந்த காட்டியான தென்னை மரத்தை முறிக்காம இளநீரை மட்டும் குடிச்சிட்டு போயிடும். யானை அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டதால அதனை பிடிக்கிறது சவாலான ஒரு காரியம்தான் என்று கூறினர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.